அவரை நீங்க அவருக்கு அடி கொடுக்கணும் இல்ல அவருக்கு திட்டணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 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 எமோஷன் ஏற்படுது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த எமோஷன் சரியில்லை, இது கொஞ்சம் அமைதியா இருப்பார்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்றீங்க. இப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவரு மேல என்ன செயலை காட்டணுமோ அந்த செயல ஒரு நிதானம் வர்றதுக்காக உங்களை நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. உங்களை நீங்க இது பண்றதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, செயலை நிர்வாகம் பண்றதுக்காகத்தான். செயலை நிர்வாகம் பண்றதுக்காக உங்களை நீங்க அடக்கி வாசிக்கிறீங்க. உங்களை நீங்க இப்படி எல்லாம் போறது சரியில்லைங்கிறது வந்து உங்களை நீங்க வந்து இது பண்றது வந்து செயலை எப்படி நடந்த சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணணும், செயலை எப்படி நிர்வாகம் பண்ணணும்ங்கிறது அது அது பண்றது தப்பு. இப்ப அதே நேரத்துல எனக்கு வந்து இந்த டென்ஷனே வராம இருக்கணும், டென்ஷன் வந்ததே தப்பு, டென்ஷனே வராம என்னை வந்து டென்ஷன் இல்லாம அமைதியாக வச்சுக்கணும்னு சொல்றது வந்து அது முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே டீல் பண்றது. அது அந்த இது வேண்டாங்கிறது, உங்களை நீங்க நிர்வாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க உங்களை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறது கூட தப்பு இல்லை. அது வந்து அடக்கி வைக்கிறதுங்கிறது கடைசி பட்சம். ஏன்னா முதல்ல நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும், அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னாலே உங்களை அறியாமலே எப்படி நிர்வாகம் பண்ணணும்ங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு வந்துடும். அது சூழ்நிலையை மட்டுமே நீங்க கவனம் எடுத்து உங்களுக்கு உங்களை நீங்க நிர்வாகம் பண்றதை விட்டுட்டு சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சில நேரங்கள்ல நீங்க வந்து அவருக்கு நீங்க பதிலுக்கு நீங்க திட்ட கூட செய்ய வேண்டிய கூட அவசியம் கூட இருக்கலாம். அதனால நீங்க வந்து அந்த நேரத்துல திட்டாம இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த சூழ்நிலை கெட்டு போயிடும். திட்ட வேண்டிய இடத்துல திட்ட கூட செய்ய வேண்டியிருக்கும், கோப்பட வேண்டியதுல கோப்பிட வேண்டியிருக்கும். அதனால அது வந்து அந்த சூழ்நிலையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய ரியாக்ஷன் அமையணும். அதனால உங்களுக்கு நீங்க சூழ்நிலையை எதிர்கொள்றது, சூழ்நிலையை வெற்றிகரமா நீங்க டீல் பண்றதுங்கிறது மட்டுமே நீங்க நோக்கமா வச்சுட்டீங்கன்னு அது சம்பந்தமான ஒரு ரியாக்ஷன், அது சம்பந்தமான ஒரு என்ன நீங்க டாக்டிக்ஸ் பின்பற்றீங்களோ அது வந்துடும். உங்களை நீங்க வந்து டென்ஷனே இல்லாம இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது உங்களை நீங்களே டீல் பண்றது, உங்களை நீங்களே டீல் பண்ண வேண்டிய அவசியம். சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க தரப்புல என்ன பண்ணணும், உங்க தரப்புல பண்றதுடைய நோக்கம் என்னன்னா சூழ்நிலையை நிர்வாகம் பண்றது, அதான் நீங்க மனசுல இருக்கு. சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு புறம். உங்களை நிர்வாகம் பண்றதுங்கிறது வந்து உங்களுடைய நிர்வாகம் பண்றதுன்னா சூழ்நிலைக்காக உங்களை நிர்வாகம் பண்றது வேற, உங்களுக்காக உங்களை நிர்வாகம் பண்றது வேற. உங்களுக்காக உங்களை நிர்வாகம் பண்றது எனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வரக்கூடாது, எனக்கு எப்பவுமே அமைதியா தான் இருக்கணும், டென்ஷனே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாதுன்னு சொன்னா முழுக்க முழுக்க உங்களை நிர்வாகம் பண்றது. சூழ்நிலைக்காக உங்களை நிர்வாகம் பண்றதுங்கிறது அப்ப சூழ்நிலை நிர்வாகம் பண்ற மாதிரி தான், சூழ்நிலை நிர்வாகம் பண்ற மாதிரி நீங்க உங்களை நிர்வாகம் பண்ற. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்கய்யா, இப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நம்மள நாமளே நிர்வாகம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கயா, அப்போ அந்த அங்க ரெண்டு பேர் இருக்காங்களா உள்ள? இல்ல எப்பவுமே நம்ம மனசு தானே, நம்ம மனசை வச்சுதான் எல்லாமே பண்றோம். நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத நீங்க மனதளவுல நீங்க முடிவு பண்றீங்க. நீங்க மனதளவுல முடிவு பண்ணி சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நீங்க வந்து இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மனதுதான் சொல்லுது, அவரு வந்து அவரு சத்தம் போட்டு இருக்கிறாரு, நாமளும் பதிலுக்கு சத்தம் போட்டாதான் கரெக்ட்னு சொல்லி நம்ம மனசு சொல்லலாம். இல்லது இதுல நம்ம கொஞ்சம் அடைக்கிதான் வாசிக்கணும்னு மனசு சொல்லலாம். இப்ப இதுல வந்து என்னங்கன்னா நம்ம மனசை பயன்படுத்தி மனசை எப்படி வச்சு மனசு என்ன மாதிரி உபயோகிச்சுக்கிறதுங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப உங்க மனசை வச்சுதானே நீங்க டீல் பண்ணணும். இப்போ மனசை நீங்க டீல் பண்ணா தானே அந்த சூழ்நிலையை நீங்க டீல் பண்ண முடியும். என்ன மாதிரி டாக்டிக்ஸ் நீங்க இந்த இடத்துக்கு கரெக்டா வரும் பொருந்தி வரும்ங்கிறத போது கிட்டத்தட்ட உங்க நிர்வாகம் பண்றதுங்க உங்க மனசை நிர்வாகம் பண்றோமா. ஆனா அதே நேரத்துல இப்ப நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா செயலை தான் நிர்வாகம் பண்றதுடைய நோக்கத்துக்காக உங்களுடைய மனதினுடைய எந்த அணுகுமுறை கரெக்ட், எப்படி செயல்பட்டா கரெக்டுங்கிற மாதிரி நீங்க உங்களை இது பண்ணிக்கலாம். இப்ப அதே நேரத்துல எனக்கு வந்து இந்த உணர்வே வரக்கூடாது, இந்த நான் எப்பவுமே நம்ம வந்து டென்ஷனே இல்லாம இருக்கணும்னு சொல்லி எனக்கு வெளியே நமக்கு ஒரு வேலையுமே இல்லை முடிஞ்சு போன நிகழ்ச்சியா கூட இருக்கலாம். அப்ப மனசுல மட்டும் டென்ஷன் மட்டும் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த டென்ஷனை வந்து இந்த டென்ஷன் இல்லாம இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா முழுக்க முழுக்க உங்களை டீல் பண்றதுனால